Hi friends, this is Mr. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் பத்தின எஜுகேஷன் வந்து எல்லா நியூஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். 10th 11th 12th எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்காக இன்ஜினியரிங் மேக்ஸ் நம்ம டீச் பண்ணி போட்டு இருக்கோம். கண்டிப்பாவே நம்ம சப்ஸ்கிரைபர் இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான வீடியோ அப்படினு சொல்லலாம். நான் சொன்ன வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணாலும் சரி, உங்களோட சிஸ்டர் பிரதர்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணாலும் சரி, கண்டிப்பா நம்ம சேனல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay friends, TNPSC la oru mukkiyamaana updation vandirukku seriya ella perume future la TNPSC exam eludha poringa kandipave inda updation vandu neenga therinju vechitingna ungalku rombave useful ah irukum adhe mari ungaloda brothers yarach irundangana illa ungaloda akka yarad irundangana avangalukku enna panunga inda video share panunga kandipave avangalukku romba useful ah irukapodhu inda video okay friends apdi enna TNPSC exam la enna vandu change panniranga appdi solli paakalam vaanga. Okay friends, இப்போ நியூஸ் பாருங்கள். TNPSC தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆதார் எண் இருந்தால் மட்டுமே இனி ஹால் டிக்கெட் டவுன்லோட் செய்யப்படும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சுதன் நேற்று வெளியிட்ட அறிவிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. அதன் அடிப்படையில் இதுவரை தங்களது ஆதார் எண்ணை பதிவு செய்யாத விண்ணப்பதாரர்கள் விரைவில் பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து என்ன பண்ணிப்போனால் நார்மலாக TNPSC எக்ஸாமுக்கு நம்ம ஒரு நம்பர் அதை வச்சுருப்போம் சரியா. அதில் வந்து உங்களோட ஆதார் எண்ணை கண்டிப்பாக அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த நிரந்தர பதிவு மூலம் சரியா, நிரந்தர பதிவு எண் நீங்கள் எல்லா பேருமே வச்சுருப்பீங்க. அந்த எண்ணில் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ வந்து ஆதார் எண்ணை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு முறை நிரந்தர பதிவு வைத்திருக்க அனுமதி இல்லை. இருப்பினும் ஏற்கனவே ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒருமுறை நிரந்தர பதிவு வைத்துள்ள விண்ணப்பதாரர்கள் தேர்வாணையத்தை தொடர்பு கொண்டு ஏனைய இதர நிரந்தர பதிவிற்கு மாற்றம் செய்ய வேண்டுமென வேண்டுகோள் விடுத்து வருவதனையும் விண்ணப்பதாரர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அவர்களது நிரந்தர பதிவில் இணைந்துள்ள ஆதார் பதிவினை ஒரே ஒரு முறை மட்டும் ரத்து செய்து தங்களது விருப்பத்திற்கேற்ற ஏனைய நிரந்தர பதிவில் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் விண்ணப்பதாரர்கள் இவ்வாய்ப்பினை மிகுந்த கவனத்துடன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வரும் 3ஆம் தேதி நடைபெறவுள்ள ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருகிற 9-10 நடைபெறவுள்ள உதவி இயக்குனர் தேர்வுக்கு அனுமதிப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வு கூட நுழைவுச்சீட்டை தேர்வாணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதனை ஒருமுறை பதிவு இல்லை நிரந்தர பதிவு மூலம் ஆதார் எண்ணை இணைத்த பிறகு பதிவிறக்கம் செய்ய இயலும். யாராவது குரூப் 1 எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணலாம், இதை அப்டேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த தொலைபேசி எண்ணுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த தொலைபேசி எண் நீங்கள் பார்த்துருக்க தொலைபேசி எண்ணுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்பியும் என்ன பண்ணலாம், நீங்கள் இப்போ சொன்ன அப்டேட்டு நீங்கள் பண்ணிக்க முடியும். contacttnpcs@gmail.com இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனவே புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ள OMR விடைத்தாளின் மாதிரி வடிவம் விடைத்தாளை கையாளும் முறை குறித்த விளக்க குறும்படம் தேர்வு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறு அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஜனவரி 3ஆம் தேதி குரூப் 1 தேர்வு TNPSC தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஆர் சுதர்சன் வெளியிட்ட அறிவிப்பு சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் இனிமேல் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். TNPSCயில் வந்து நீங்கள் ஹால் டிக்கெட் நீங்கள் இனிமேல் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாவே உங்களுக்கு என்னென்னா ஆதார் எண்ணை வந்து நீங்கள் கட்டாயம் வைக்கிருக்காங்க. அதனால் யாராவது நிரந்தர பதிவன் அவங்களுக்கு தெரியும் சரியா. அதே மாதிரி நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் எழுத போகிறீங்க, அதனால் ஆதார் நம்பர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா பேத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேஷன் வந்து பண்ணால் தான் நீங்கள் இனிமேல் என்ன பண்ண முடியும், ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் எந்த எக்ஸாமுக்கும் TNPSCயில் வரக்கூடிய ஃபியூச்சரில் நீங்கள் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக உங்களோட ஆதார் என்ன நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். இது முக்கியமான அப்டேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, TNPSC எக்ஸாமுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், இல்லை நீங்கள் சொன்னாலும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.